தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தரும் ரீங்காரமாய் இன்று நாம் தொடரவிருக்கும் கதையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோரே என்னும் எண்ணத்தின் நோக்கும் தாழ்ந்தோரின் துணிவும் துணிச்சலும் பகிரங்கமாகவே வெளிப்பட்டிருக்கிறது இக்கதையில். கதையின் தலைப்பு ஜெயகாந்தன் சிறுகதை இரண்டு குழந்தைகள். இரண்டடுக்கு மூன்றடுக்கு மாடிகளுடைய கட்டிடங்கள் நிறைந்த அந்த தெருவில் பெரிய உத்தியோகஸ்தர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் முதலியோர் வாழ்ந்தனர். அது மட்டுமல்லாமல் அநேகமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பக்கத்தில் சற்று தள்ளியோ நெருங்கியோ அமைந்துள்ள கொட்டகைகளில் மாடுகள் பசுக்கள் வசித்தன. சேதன அசேதன பொருட்கள் யாவற்றிற்கும் இடம் கொடுத்த அந்த தெரு சிவப்பிக்கும் அவள் மகன் சோனையாவுக்கும் இடம் தந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? முதலில் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலிருந்தும் அவளையும் அவள் குழந்தையிலும் விரட்டினார்கள். பிறகு அந்த ரிட்டையர்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் சுப்பு ஐயரின் மனையால் தயவின் பேரில் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டுக் கொட்டகையில் இடம் பிடித்தாள் சிவப்பி. மழை என்றும் குளிரென்றும் இயற்கை தொடுக்கும் தாக்குதலுக்கு அரணாய் அமைந்தது அந்த கொட்டகை. தினசரி அந்த மாட்டுக் கொட்டகையில் அவள் சுத்தம் செய்வாள். அவள் படுத்துக் கொள்ளும் இடத்தை அவள் சுத்தம் செய்து கொள்கிறாள். அதற்கு காசு கொடுப்பார்களா என்ன? பகல் பொழுதெல்லாம் இடுப்பில் பிள்ளை சுமையுடன் அந்த தெருவின் கோடியில் உள்ள விறகு கடையில் அவளை பார்க்கலாம். விறகு சுமை கிடைத்துவிட்டால் பிள்ளை சுமை இறங்கிவிடும். அவன் கையில் காலனாவுக்கு முறுக்கை வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில் குந்தியிருக்க சொல்லிவிட்டு ஓடுவாள். பிள்ளையை விட்டுவிட்டு போகும் துடிப்பில் சுமையுடன் ஓட்டமாய் ஓடி ஒரு நொடியில் திரும்புவாள். சோனையாவும் புத்திசாலித்தனமாய் அம்மா வரும் வழியை பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான். அதுவரை முறுக்கை கடிக்கவே மாட்டான். தாயை கண்டதும் ஒரு சிரிப்பு மலரும். அவளும் ஓடி வந்து பிள்ளையை தூக்கி முத்தமிடுவாள். தாய் உள்ளம் அந்த பிரிவை கூட தாங்க முடியாதது என்பது அவள் தவிப்பில் தெரியும். கையில் உள்ள முறுக்கை தாயின் வாயில் வைப்பான் சிறுவன். அவள் கொஞ்சம் கடித்து அதை எடுத்து அவன் வாயில் வைத்து நீ தின்னடா ஐயா என்று சொன்ன பிறகுதான் தின்பான். விறகு சுமை இல்லாத நேரங்களில் கடை தெருவில் சென்று கடைகளில் தானியம் புடைப்பாள். மாலை நேரத்தில் அந்த பெரிய தெருவின் ஒரு மூலையில் மரத்தடியில் மூன்று கற்களை சேர்த்து அடுப்பு மூட்டி சோறு சமைத்து தானும் தன் மகனும் உண்டபின் மாட்டுக் கொட்டகையில் வைக்கோல் பரப்பில் நித்திரை கொள்வாள். அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வாள். அதிலும் சுப்பையர் வீட்டுக்காரர்களுக்கு அவளிடம் தனி சலுகை. அவளும் மற்ற வீட்டுக்காரர்களிடம் செய்யும் வேலைக்கு கூலியாக காசு பெறுவதுண்டு. சுப்பு ஐயர் வீட்டில் எப்போதாவது அவர் மனைவி கொடுத்தாலும் கூட வாங்குவதில்லை. அவள் செய்யும் வேலைகளுக்காக மீந்து போன சோறு கறிக்குழம்பு வகையறாக்கள் அவளை சாரும். சுப்பு ஐயர் வீட்டில் அவளாக கேட்டு வாங்குவது மத்தியான நேரத்தில் ஒரு குவளை சோறு வடித்த கஞ்சி மட்டும்தான். அந்த கஞ்சியில் அவளுக்கு அபரிமிதமான சுவை. சுப்பு ஐயர் வீட்டுக்கு கிராமத்தில் இருந்து நெல் வருகிறது. நல்ல வீட்டு அரிசி பச்சரிசி கஞ்சி மணக்கும். அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிக்கும். எந்த வேலை எப்படி போனாலும் 10-11 மணிக்கு ஐயர் வீட்டு வாசப்படியில் தகரக்குவளையும் கையுமாய் வந்து நின்று விடுவாள். சுப்பு ஐயர் திண்ணையருகே ஈசிச்சேரில் சாய்ந்திருக்கிறார். கையில் உள்ள விசிறி லேசாக அசைகிறது. திண்ணையில் தகரக்குவளையின் சப்தம் கேட்கவே ஐயர் நிமர்ந்து பார்க்கிறார். அடியே, உன் ஸ்வீகார வந்திருக்கிறார் பாரு. சுப்பு ஐயருக்கு சிவப்பியை பார்த்தால் கொஞ்சமும் பிடிக்காது. மனைவி அவளிடம் பிரியமாய் இருப்பதே அதற்கு காரணம். தனது வெறுப்பை எப்படியெல்லாமோ காட்டிக்கொள்வார். என்னடா பயலே, வயசு 4 ஆகுதோன்னோ இன்னும் என்ன ஆயி இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிறே? நீயும் போய் விறகு தூக்குறது தானே, எப்ப பார்த்தாலும் சவாரி தான். நாளைக்கு நடந்து வரலேனாய், உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று வேடிக்கை பேசவே சிவப்பி மகிழ்ந்து போனாள். ஐயர் தன் பிள்ளையை கொஞ்சிவிட்டார் என்ற நினைப்பில் சோனையாவை முத்தமிட்டாள். அதற்குள் சுப்பு ஐயரின் மனைவி உள்ளே இருந்து கஞ்சியில் உப்பை போட்டு கலக்கி கொண்டே வந்தாள். திண்ணையோரமாய் ஒதுங்கி எட்டி நின்றவாறே புடவையை சேர்த்து பிடித்து கொண்டு சிவப்பி கையிலேந்தி நிற்கும் தகரக்குவளையில் அவள் கஞ்சியை வார்க்கும்போது ஈசிச்சாரில் சாய்ந்திருந்த சுப்பு ஐயர் நிமர்ந்து உட்கார்ந்து கூர்ந்து கவனித்தார். கஞ்சியிலிருந்து ஒரு பருக்கை விழுவது தெரிந்ததோ போச்சு. அவ்வளவுதான், ஐயர் வீட்டு அம்மாள் இருந்த இருப்பும் இந்த கஞ்சி தண்ணிக்கு கூட வக்கில்லாமல் அவள் அப்பன் அடித்த லாற்றியும் வம்ச பரம்பரையாக குளமுறை கிளர்த்து ஆரம்பித்து விடுவார். என்னடி அது லொடக்குன்னு கொட்டித்தே என்று புருவத்தை உயர்த்தினார். அம்மாளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. காட்டுடி, ஐயர்கிட்டே கொண்டு போய் காட்டு. கையை விட்டு துளாவி பாருங்கோ, இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேன்னோன்னு இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் என்று இறைந்துவிட்டு உள்ளே போனாள்.
ஒன்றும் இல்லை சாமி, வெறும் கஞ்சி ஆடை என்று அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கியிருந்தாள் சிவப்பி. அடி அஷடே, அது எரிஞ்சிட்டேயே, அதிலே தான் வைட்டமின் பி இருக்கு. எனக்கு அதொன்னும் மானாம் சாமி என்று கஞ்சி குவளையுடன் நகர்ந்தாள் சிவப்பி. அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு ஐயர் தனக்குள் சொல்லி கொண்டார், கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா, அதிலே தான் சத்தெல்லாம் இருக்கு என்று முணங்கிய பின் உரத்த குரலில், அடியே இனிமே சோத்த வடிக்காதே, பொங்கிப்புடு, அதிலே தான் சத்தெல்லாம் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று சொன்னார். ஆமா, இப்போ இருக்கிற சத்தே போதும் என்று சலித்து கொண்டு உள்ளே போனாள் அம்மாள். அம்மாள் எத்தனை தடவைகள் சலித்து கொண்டாலும் ஐயருக்கு சிவப்பியை பார்க்கும் போதெல்லாம் லோகத்தில் இருக்கும் சத்தெல்லாம் தன் வீட்டு கஞ்சி தண்ணீரில் தான் இருப்பதாக தோன்றும். ராமநாதபுரம் ஜில்லாவில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரை வந்தவள் சிவப்பி. பெயரளவில் சிவப்பி, ஆனால் அவள் நிறமோ கருமை. ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டும் உடைய அவள் பஞ்சத்தில் அடிபட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள்தான் என்றாலும் இங்குள்ளவர்கள் கண்டு வியக்கும்படிதான் இருந்தது அவள் உடல் வனப்பு. செழிப்பாக இருக்கும் பூமியில் வளமாக வாழும் வாய்ப்பு கிட்டியிருந்தால் நிச்சயம் இவளால் முரம் கொண்டு புளியை விரட்டியிருக்க முடியும். ஆனால் இப்போது முரம் கொண்டு தானியங்கள் புடைப்பதும் கூலிக்கு விறகு சுமப்பதுமாய் உழைத்து தானும் கருப்பையா தேவனின் வாரிசாக திகழ்ந்து தன் சிரிப்பிலும் புன்னகையிலும் அவள் கணவனின் சாயல் காட்டி ஆறுதல் தரும் 4 வயது மகனான சோனையாவின் வயிறு வளர்ப்பதுதான் அவள் அந்த மரத்தியின் உடல் வலு புரியும் மகத்தான சாதனை. இடுப்பு குழந்தையும் தாயுமாய் அவளை இங்கே விட்டுவிட்டு ஏதாவது வேலை தேடி வருவதாக சொல்லி வடக்கு சீமைக்கு போன அவள் புருஷன் கருப்பையா தேவனின் முகதரிசனம் 6 மாசமாகியும் கிடைக்கவில்லை. அன்று ஐயர் அவர்களுக்கு பிறந்த தின வைபவம். வீட்டில் விசேஷமானதால் விருந்தினர்களும் வந்திருந்தனர். வந்தவர்களுக்கெல்லாம் பந்தி நடந்ததால் சிவப்பி கஞ்சிக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. பிள்ளை பசியால் துடித்தான். அவனுக்கு பராக்கு காட்டி பேசி சிரித்து விளையாடியவாறு கொட்டகையின் ஓரத்தில் இருந்த மர நிழலில் குந்தியிருந்தாள் சிவப்பி. உங்க ஐயா எங்களே என்று மகனின் முகவாயை பிடித்து கொஞ்சினாள் சிவப்பி. ஐயாவோ போய்த்தாரு, எப்பலே வரும் உங்க ஐயா என்றதும் அவன் அவள் மடியிலிருந்து இறங்கி நடந்து தெருவில் போய் நின்று 2 பக்கமும் மாறி பார்த்துவிட்டு வந்தான். ஆத்தா ஐயே காணோம் என்று 2 கையையும் விரித்தான். அவன் முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் படர்ந்திருந்தது. ஐயா நாளைக்கு வந்துடும், வரப்போ உனக்கு முட்டாயி முறுக்கு புதுச்சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து அப்புறம் நாம் நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டிலே இருக்கலாம் என்று கூறும்போது அவள் குரல் தழுதழுத்தது, கண்களில் நீர் துளிர்த்தது. மகனின் முகத்தில் முத்தம் கொடுக்கும் போது அவன் முகத்திலேயே கண்ணீரையும் துடைத்து கொண்டாள். இந்த சமயத்தில் ஐயர் வீட்டு வாசலில் கிளை வந்து விழும் சப்தம் கேட்டது. ஆத்தா கஞ்சி கஞ்சி என்று குழந்தை பறந்தான். மகனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு கையில் தகரக்குவளையுடன் போய் நின்றாள் சிவப்பி. சுப்பு ஐயர் அப்பொழுதுதான் சாப்பாடு முடிந்து திண்ணையருகே ஈசி சேரில் வந்து சாய்ந்து ஏப்பம் விட்டார். என்ன சேப்பி, இன்னைக்கு விசேஷங்களா சாமி? அவள் சாதாரணமாய் உபசாரத்திற்கு கேட்டு வைத்தாள். என்னத்த விசேஷம் போ, ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்காளோன்னோ? அதுதான் என்று சிரித்தார். இவளுக்கு ஏதாவது தர வேண்டியிருக்குமோ என்ற பயத்தில் பூசி மழுப்பினார் ஐயர். உள்ளே இருந்து அம்மாளின் குரல் மட்டும் கேட்டது. யாரது, சேப்பியா? ஆமாங்க. சித்தே சந்து வழியா கொள்ளப்புறம் வாயேண்டி, ஒன்னைத்தான் நினைச்சுட்டே இருந்தேன். தொட்டியிலே 2 வாளி ஜலம் சேர்ந்திருப்பு, சாப்பிட்டவர்களுக்கு கையெலம்ப கூட ஜலம் இல்லை, சீக்கிரம் வா என்று அம்மாவின் குரல் ஒலித்ததும் இடுப்பில் இருந்து குழந்தையுடன் உள்ளே போகும் சிவப்பியை பார்த்து, இடுப்பை விட்டு இறங்காமே உன் உசிரை வாங்குறதே சனி, அதை இறக்கி விட்டுட்டு போ என்றார் ஐயர். குழந்தையை இறக்கி மரநிழலில் உட்கார வைத்து, ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணீர் இறைச்சி ஊத்திட்டு வாரேன், அழுவாமை குந்தியிருக்கையா ஐயா என்று அவனை முத்தம் கொஞ்சினாள் சிவப்பி. சரி என்று சமத்தாக தரையில் சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டான் சிறுவன். சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன் மகனை பார்த்து சிரித்து கொண்டே சென்றாள். அவனும் சிரித்தவாறு உட்கார்ந்திருந்தான். பையன் அழாமல் அடம் பிடிக்காமல் இருந்ததில் ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம், ஆத்திரம் என்று கூட சொல்லலாம். உள்ளே இருந்து ஆரோகண அவரோகண கதிகளிலெல்லாம் குரலை முழக்கி கொண்டு வந்தான் அவர் மகள் வயிற்று பேரன். அவனுக்கும் 4 வயது இருக்கும். 4 விரலையும் வாய்க்குள் திணித்தவாறு சினிங்கிக் கொண்டே அவன் அருகே வந்தான் பேரன். ஏண்டா கண்ணா அழறே, இப்படி வா மடியிலே வந்து தாச்சுக்கோ என்று பேரனை அழைத்தார். மாத்தேன் போ அம்மா என்று வாயை பிழந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் குழந்தை. அம்மா சாப்பிட்றாடா கண்ணா, சாப்பிட்டு வந்து உன்னை தூக்கிண்டுடுவா
சமத்தொன்னோ? அதோ பாரு அந்த பையனை, அவ அம்மாவும் எங்கேயோ போய்த்தான் இருக்கா, ஒன்ன மாதிரி அவன் அழறானவோ என்று சோனாவை காட்டினார் ஐயர். சோனையா கையை தட்டி கொண்டு ஐயரின் பேரனை பார்த்து சிரித்தான். அவனோ காலை உதைத்து கொண்டு அழுதான். தனது பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்டப்போய் தன் பேரன் அவனுக்கு வேடிக்கையாகி போனானே என்ற ஊமையாத்திரம் ஐயருக்கு. ஏண்டா சிரிக்கிறே, அப்படியே போட்டேனா என்று விளையாட்டாக கண்டித்து தன் எரிச்சலை தீர்த்து கொண்டார் ஐயர். அந்த பையன்தான் அஷடு, அவனை நன்னா அடிப்போமா? அவர் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கத்தினான் பேரன். இதை விட அஷடு லோகத்தில் உண்டோ, நன்னா உதைக்கணும் என்று கருவிக்கொண்டே ஐயரின் மகள் எச்சில் இலையுடன் தெருப்பக்கம் வந்தாள். இலையை போட்டு கையை கழுவிய பின், சனியனே, கத்தி பிராணனை தொலைக்காதே என்று பல்லை கடித்து கொண்டு வந்து மகனை தூக்கி கொண்டாள். என்னடி பொண்ணே, ஒன்றும் சாப்பிடாம இலையை கொண்டு வந்து எரிஞ்சிருக்கே, எல்லாம் அப்படியே இருக்கு, ஜாங்கிரி கூட நான் அப்படியே கிடக்கு, இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ என்று அரற்றினார் ஐயர். இந்த சனி என்னை சாப்பிட விட்டாதானே, சரி அவனை கத்த விடாதே, அவனுக்கு ஒரு ஜாங்கிரியை கொடு என்று சொல்லிவிட்டு சோனையாவை பார்த்தார். ஏண்டா பயலே, நோக்கு ஜாங்கிரி வேணுமா என்றார் கண்களை சிமட்டி கொண்டே. பையனுக்கு புரியவில்லை. மிட்டாயிடா, மிட்டாய் வேணுமா? மிட்டாய் என்றதும் பையனுக்கு புரிந்துவிட்டது. சந்தோஷத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டு எழுந்து வந்தான். அதோ அதுதான் மிட்டாயிடா, எடுத்து தின்னு பாரு, இனிக்கும் என்று நாக்கை சப்பு கொட்டி ஆசை மூட்டி எச்சில் இலையை காட்டினார் ஐயர். சோனையா தனது பிஞ்சுக்கரங்களால் எச்சிலையில் கிடக்கும் துண்டு ஜாங்கிரியை எடுத்து வாயில் வைத்து சுவைத்தான். ஏலே ஏலே, போடலை கீழே தூ என்று கூவியவாறு சந்திலிருந்து ஓடி வந்த சிவப்பி அவன் கையில் இருந்து ஜாங்கிரியை தட்டிவிட்டாள். துப்புலே துப்பு என்று அவன் தலையில் நறுக்கென்று குட்டினாள். சோனையா அழுதான். அவன் பிளந்த வாய்க்குள் விரலை விட்டு அந்த ஜாங்கிரி துண்டை வழித்து எறிந்தாள். நான் எழும்ப முறிச்சு கஞ்சி ஊத்துறேன், எச்ச பொறுக்கிறையா என்று முதுகில் அறைந்தாள். குழந்தையை அடிக்காத சேப்பி என்றார் ஐயர். இல்லை சாமி, நாங்கள் இல்லாத ஏழைங்க, இப்பவே கண்டிக்காட்டி நாளைக்கு எச்சிக்கலை பொறுக்கியாவே ஆயிடும் என்று சொல்லிவிட்டு இடுப்பில் இருக்கும் சோனையாவின் முகத்தை துடைத்து இனிமேல் எச்சியெல்லாம் எடுக்காதே என்று சமாதானமாய் கேட்டாள். பையன் விம்மி கொண்டே ஐயரை காட்டி சாமி சாமி தான் எடுத்து திங்க சொல்லிச்சு என்று அழுதான். சிவப்பிக்கு உடம்பு பதைத்தது. கண்கள் சிவக்க ஐயரை பார்த்தாள். ஏன் சாமி, உங்கள் பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா? உங்கள் எச்சி ஒசத்தியாக இருந்தா உங்களோட, என் பையனுக்கு ஏன் அதை தரணும் என்று கோபமாய் கேட்டாள். என்னடி அது சத்தம் என்று கேட்டுக்கொண்டே பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தாள் வீட்டு அம்மாள். நீயே பாருமா, எம்மூட்ட பிள்ளைக்கு எச்சிலை திங்க பழக்கி கொடுக்கிறாரம்மா சாமி என்று கண்ணை துடைத்து கொண்டாள் சிவப்பி. நான் என்ன பண்ண வேண்டி, நேக்கு அவர் ஒரு பச்சை குழந்தை, உன் குழந்தையை நீ அடிக்கிறே, நான் என்ன பண்ணுறது சொல்லு. ஏண்டி சிவப்பி, நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்றே, நான் சொன்னதை நீ கண்டாயா என்று எழுந்து வந்தார் ஐயர். எம்மவன் வரவனுக்கு பிறந்தவன், பொய் சொல்ல மாட்டான் சாமி, ஆக்ரோஷத்தோடு இறைந்தாள் சிவப்பி. ஐயர் அசந்து போனார். ஆமா, சொன்னேன்னு தான் வச்சுக்கோயேன், எங்க வீட்டு கஞ்சியை தினம் குடிக்கிறையே, அது மட்டும் எச்சில் இல்லையா? அதுவும் எச்சில் தான், தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு இறைந்தார் ஐயர். இந்தாங்க சாமி, உங்க கஞ்சி நீங்களே தான் குடிச்சுக்கோங்க, இந்த எச்சில் எனக்கு வேணாம் என்று தகரக்குவளையை தடாலென சாய்த்துவிட்டு மகனை தூக்கி இடுப்பில் பொத்தென இருத்தி கொண்டு வேகமாய் நடந்தாள் சிவப்பி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மனம் பொறுக்காமல், எல்லாம் என் கர்மம் என் கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே போனாள் ஐயரின் மனைவி. உள்ளே தோட்டத்தில் தொட்டி நிறைய சிவப்பியின் உழைப்பால் நிறைந்திருந்த தண்ணீரையும், பாத்திரம் நிறைய அவளுக்காக எடுத்து வைத்திருந்த சோற்றையும் குழம்பையும் பார்த்து அம்மாளுக்கு கண்கள் கலங்கி போயின. அடியே பாத்தியோ, நம் மாத்து கஞ்சியை குடிச்சு வந்த கொழுப்படி இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன், நாளையிலிருந்து சாதத்தை வடிக்காதே, பொங்கிப்பிடு, அதிலே தான் சத்தி இருக்கு என்று ஐயரின் வழக்கமான பல்லவி திண்ணையிலிருந்து சற்று கண்டிப்பான குரலில் ஒலித்தது. மறுநாள் ஐயர் வீட்டில் சோ